வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஓம் தொலைக்காட்சியின் செய்திகளுடன். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி தளங்காவட் பிள்ளையார் கஜமுக அசுர சம்ஹார திருவிழா நாளை நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாணம் திருநெல்வேலி தளங்காவட் பிள்ளையார் கோயில் கஜமுக அசுர சம்ஹார திருவிழா நாளை மாலை 3 மணிக்கு நடைபெறவுள்ளது. சங்கல்பமுடன் விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் ஆரம்பமாகி 3:30க்கு மூலாலய விநாயகருக்கு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று 3:45க்கு விநாயக பெருமானுக்கு வசந்த மண்டப பூஜை இடம்பெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து விநாயக பெருமான் பூத வாகனத்தில் ஆரோகணமாகி விசேஷ நாதஸ்வர தவில் கானங்கள் முழங்க வெளிவீதி வலம் வரும் வேளையில் கஜமுகாசுரன் போர்க்காட்சி இடம்பெறவுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட பண்பாட்டு பெருவிழா சிறப்பாக இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட செயலகம், வடமாகாண பண்பாட்டு திணைக்களம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட உள்ளூராட்சி திணைக்களமும் இணைந்து நடாத்திய மாவட்ட பண்பாட்டு பெருவிழா நேற்று மாவட்ட அரசாங்க அதிபர் ஆ. உமா மகேஸ்வரன் தலைமையில் கரைத்துறைப்பற்று பிரதேச சபை கலாசார மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் தலைவர் நா. வேதநாயகனும், கௌரவ விருந்தினராக வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் க. கனகீஸ்வரனும், சிறப்பு விருந்தினர்களாக துணுக்காய் வலயக்கல்வி பணிப்பாளர் மாலதி முகுந்தன் மற்றும் பிரதேச மூத்த கலைஞர்களும் கலந்து சிறப்பித்தனர். கலாசார ஊர்வலத்துடன் ஆரம்பமாகிய இந்நிகழ்வில் பல்வேறுபட்ட கலை நிகழ்வுகள், அதிதிகளின் உரைகள் என்பன இடம்பெற்றதுடன் நிகழ்வின் இறுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கலைத்துறைக்கு மிகுந்த பங்களிப்பை நல்கி வரும் 6 மூத்த கலைஞர்களுக்கு முல்லை கலைக்கோ விருதும், கலைத்துறைக்கு மிகுந்த பங்களிப்பை நல்கி வரும் 6 இளம் கலைஞர்களுக்கு முல்லை இளஞ்சுடர் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். குறித்த நிகழ்வில் முல்லைத்தீவு மேலதிக மாவட்ட செயலாளர் சி. குணபாலன், மாவட்ட உள்ளக கணக்காய்வாளர் க. லிங்கேஸ்வரன், மாவட்ட பிரதம கணக்காளர் ம. செல்வரட்னம், சமூர்த்தி பணிப்பாளர் மு. முபாரக், மாவட்ட பதில் திட்டமிடல் பணிப்பாளர் க. ஜெயபவானி மற்றும் பிரதேச செயலாளர்கள், உதவி மாவட்ட செயலாளர், உதவி திட்டமிடல் பணிப்பாளர்கள், கணக்காளர்கள், அரசு திணைக்களங்களின் தலைவர்கள், உத்தியோகத்தர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் ஆணைக்கோட்டையில் சொற்பொழிவும் குறுப்பூசையும் இடம்பெற்றது. சைவ வாழ்வியலில் பெரிய புராணம் பெறும் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக சிவநெறி பிரகாசர் சமய ஜோதி கதிர்காமன் நிஜலிங்கம் ஒழுங்கமைப்பில் வாராந்த பெரிய புராண சிறப்பு சொற்பொழிவு தொடர 36 யாழ்ப்பாணம் சாவல்கட்டு ஆணைக்கோட்டை அந்திக்குழி அருள்மிகு ஸ்ரீ ஞான வைரவர் காளியம்பாள் தேவஸ்தான பிரதான மண்டபத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. சேக்கலார் பெருமாளின் குரு பூஜையைத் தொடர்ந்து சொற்பொழிவினை சைவ புலவர் ச. கந்த சத்யதாசன், சிவனடியார் விரும்பிய பொருளை இல்லை என்னாது கொடுக்கும் நாயனார் என்னும் விடைய பொருளில் ஆற்றினார். சொற்பொழிவிலிருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசில்கள் வழங்கப்பட்டன. இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.